மாஸ்டர் செஃப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ யூஸ்வலாகவே நிறைய டெசர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் மாஸ்டர் செஃப்ல வந்து அந்த ப்ரெசன்டேஷன் ஒரு பிளாட்டர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கம்பனன்ஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ ஒரு மூஸ், அதுக்கப்புறம் அது கீழே கிரம்பிள், ஒரு ஜெல்லு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் மாஸ்டர் செஃப்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணேன், அதில் என்னோட ஃபேவரட் ரெசிபி வந்து இது. ஸோ இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானே வச்சது தான், காஃபி என்னது காஃபி ஹெவன் ஏதோ ஒரு நேம் வச்சேன், ஆக்சுவலி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து சாக்லேட் காஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த டெசர்ட் உங்களுக்கு தான். ஸோ கம்ப்ளீட் ஒரு பிளாட்டர் மாதிரி நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டெசர்ட்டாக அது இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம காஃபி மோக்கா மூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோக்காங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபியும் சாக்லேட்டும் கம்பைன் ஆச்சுன்னா அதை வந்து மோக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை வந்து மூஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சாக்லேட் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மில்க் சாக்லேட் தான், ஸோ டார்க்கு கிடையாது, அதனால் இதில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதுக்கப்புறம் காஃபி, அதுக்கப்புறம் இது செட் பண்ணுறதுக்கு வந்து அகர் அகர். ஸோ அகர் அகருங்கிறது வந்து வெஜிடேரியன் ஜெலட்டின் சப்ஸ்டிடியூட்டாக யூஸ் பண்ணக்கூடியது, ஜெல்லி செட் பண்ணக்கூடியது, அது கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் க்ரீம் கொஞ்சம் வேணும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அகர் அகரை வந்து ஒரு கோல்டு வாட்டரில் சோக் பண்ணும். ஸோ 1 டீஸ்பூன் அகர் அகர் பவுடர், ஓகே, நான் யூஸ் பண்ணுற அந்த அகர் அகர் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடுங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி. ஸோ தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக தான் இருக்கும், அதனால் இதை டைரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இப்படி சாஃப்ட் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்கள்கிட்ட நார்மல் அகர் அகர் இருக்குன்னா நீங்கள் இப்படி தான் சோக் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ இதை ஓரத்தில் வச்சிடலாம். இந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட சாக்லேட் வந்து மெல்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த விப்பிங் க்ரீமை லைட்டாக விப் பண்ணிடுறோம். ஸோ நான் இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ விப்பிங் க்ரீமை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஸோ நம்மள்கிட்ட கிடைக்கிற க்ரீமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் பார்ட் இருக்கும், அதனால் நான் அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிற போகிறேன், அது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த திக்கான க்ரீம் மட்டும்தான் வேணும். ஸோ இப்போ வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து காஃபி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது மோக்கா மூஸுன்னு சொன்னேன்ல, எனக்கு எப்பவுமே மோக்கான்னு சொல்லும்போது அது மியூஸ் மியூஸுன்னு வரும், மூஸ் வாயில் வராது, மோக்கா மியூஸுன்னு சொல்லுவேன். ஸோ காஃபி போட்டுட்டு, இது இன்ஸ்டன்ட் காஃபி பை த வே, ஓகே, லைட்டாக திக்கான போதும். ஸோ அந்த திக்கான பார்ட் மட்டும் எடுத்ததுனால டக்குன்னு திக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அகர் அகர், ஓகே, இதை வந்து மைக்ரோவேவில் லைட்டாக உருக்கி கொண்டு வரேன். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கு மேலே இதை வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும். இது வந்து பவுடர்னால டக்குன்னு மெல்ட் ஆயிடும். ஸோ இதை மெல்ட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ நம்ம க்ரீமில் வந்து இந்த சாக்லேட்டில் என்னதான் சுகர் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம், அதனால் நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இந்த சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று அது என்னது காஸ்டர்ட் சுகர் இல்லைன்னா ஐசிங் சுகர். ஸோ விப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அகர் அகரில் தண்ணி ஊற்றியிருந்தேன் தெரியுமா, அந்த தண்ணி பத்தலை, அதனால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இந்த க்ரீமில் ஆட் பண்ணிக்கோங்க, இதுதான் செட் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம இந்த சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. ஸோ சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட மூஸ், எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், மோக்கா மூஸ் மியூஸ் மோக்கா மூஸ். ஸோ இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து இதை சின்ன சின்ன பவுலில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஸோ இதை நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் வரணும், காஃபி ஃப்ளேவரும் வரணும். ஸோ இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நான் கிட்டத்தட்ட 1 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டேன். ஸோ இப்போ இந்த மூஸை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன பவுலில் இல்லைன்னா கப்பில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா மாஸ்டர் செஃப் லெவலில் திங்க் பண்ணணுன்னா நம்ம வந்து இந்த ஸ்பியர் மோல்டில் தான் ஊற்றணும். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன், அதை வச்சு இந்த மோல்டை நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க.
ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மூஸ் இருக்குல்ல, இதை வந்து இந்த மோல்டில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் மூஸ் ஆக்சுவலி, டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு மூஸ். ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த டாப்பை வந்து ஸ்மூத் ஆக்கணும், அதுக்கு வேண்டி இந்த மூஸில் லைட்டாக ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு ஸோ நல்ல ஒரு குட்டி ஸ்பேச்சுலாக வச்சு ஈவனாக அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம அன்மோல் பண்ணும்போது ஈவனாக வரும். ஓகே ஓகே. ஸோ நான் நல்லா நீட்டாக ஃப்ளாட் பண்ணிட்டேன், அப்புறம் ஒரு ட்ரேயை வச்சு இப்படி நல்லா தட்டி விட்டேன். ஓகே ஸோ இப்போ வந்து ஈவனாக இருக்கா, இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து டக்குன்னு செட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 1 hour வைங்க, அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் மொதல் டைம் ஃப்ரீசரில் தான் வச்சேன், அதனால் நான் இதையும் ஃப்ரீசர்லேயே வச்சிடுறேன். ஸோ இதை ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 hour 2 hours வச்சுட்டு நம்ம அன்மோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை செட் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிச்சன் சயின்ஸ், கிச்சனில் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கிச்சன் சயின்ஸில் வரும். ஸோ கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இது. நீங்கள் வந்து இந்த டெசர்ட் பண்ணாட்டாலுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து உங்கள் கிட்ஸ் கூட பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து அகர் அகர். ஸோ ஏகார் ஏகார்னு சொல்லுவாங்க, அகர் அகர்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, சைனா கிராஸ்லேயே பவுடர்ட் ஃபார்ம். ஓகே ரொம்ப சிம்பிளானது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பண்ண போகிறது காஃபி கேவியார். அது வந்து என்னென்னா, லிக்விடாக இருக்கிற காஃபியை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸ், கேவியார்னால் சின்ன சின்ன பால் பாலாக இருக்கும் அந்த மாதிரி ஜெல்லாக மாற்ற போகிறோம். ஸோ அது வந்து மாலிகுலர் கேஸ்ட்ரானமி, அதில் வந்து யூஸ் அந்த டெக்னிக் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அகர் அகரை ஹாட் காஃபி கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்து சில்லுன்னு கோல்டாக இருக்கக்கூடிய எண்ணெயில் வந்து விடும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டாக கேவியார் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ சொல்லும்போது கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரியும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 teaspoons அகர் அகர் பவுடர் தேவை, 1 cup பிளாக் காஃபி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளாக் காஃபி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து 1 cup தண்ணியில் 1 tablespoon காஃபி பவுடரை போட்டுக்கோங்க, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அதுக்கப்புறம் ஒரு 3-4 tablespoons சுகர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகிட்டு பண்ண வேண்டியது. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எண்ணெயை வந்து நீங்கள் கோல்ட் ஆக்கணும், அதாவது எண்ணெயை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆக்கணும். ஓகே இது எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் கப்பில் வந்து எண்ணெய், நல்ல நம்ம நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் இருக்கும்ல, அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருங்க. உங்களுக்கு இது மினிமம் வந்து 3 hours 4 hours ஃப்ரீசரில் இருக்கணும், நல்ல சில்லுன்னு இருக்கணும் இந்த ஆயிலு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் முந்தின நாள் நைட்டு கூட அதை செஞ்சிடலாம். ஓகே ஸோ வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 cup ஹாட் காஃபி நான் ப்ரூ பண்ணது இது. ஓகே ஸோ நான் வந்து நான் பண்ண ஃப்ரெஷ்ஷாக பண்ண பிளாக் காஃபி இருக்குல்ல, அதில் வந்து 1 cup எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பிளாக் காஃபி இல்லைன்னா நார்மலாக 1 cup தண்ணியில் ஒரு 1 tablespoon போல் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த காஃபியை வந்து லைட்டாக ஸ்வீட் பண்ணணும், ஏன்னா இல்லைன்னா ஸ்வீட்னஸ்ஸே இருக்காது. அதனால் கொஞ்சோண்டு சுகர், ஒரு ஸோ நம்ம அந்த காஃபி அண்ட் சுகர் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 2 teaspoons அகர் அகர் பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ இது 1/2 teaspoon மெஷர். ஓகே அதுக்கப்புறம் அதை நல்லா விஸ்க் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து இதை பாயில் பண்ண போகிறோம். நம்ம அடுப்பில் வச்சு தலை தலைன்னு கொதிக்க விட போகிறோம். கொதிக்கும் போது இது கொஞ்சம் திக்காகும். ஸோ நான் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு இது ஃபுல் பாயில் வர்ற வரைக்கும் ஒரு விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா சம்டைம்ஸ் அகர் அகர் வந்து கீழே போய் செடிமெண்ட் ஆகி ஹார்ட் ஆகிடும். ஓகே அதனால் ஃபுல் பாயில் வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி திக்காயிடுச்சு பாருங்கள், தண்ணியாக இருந்தது திக்காயிடுச்சு. ஸோ உங்ககிட்ட சப்போஸ் ஜெலட்டின் இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சாரி சைனா கிராஸ் அகர் அகர் இல்லைன்னா ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சாச்சு, இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சமாக கூல் ஆகட்டும், ஆனால் இது வார்மாக தான் நீங்கள் வச்சுருக்கணும், ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப கூலாச்சுன்னா இது ஹார்ட் ஆகிடும், ஏன்னா வந்து இதில் அகர் அகர் இருக்குது, அகர் அகர் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆகிடும். அதனால் இதை வந்து லேஸ் சூடு தண்ணியிலையோ எதுலேயோ வச்சு கொஞ்சம் வார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன், கேவியார் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். அது செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஓகே அதில் ஓகே. ஸோ இந்த காஃபி கேவியார் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த எண்ணெய் வந்து பயங்கர கூலாக இருக்குது. ஓகே ஸோ 1 cup எண்ணெய் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி டால் ஆட்டு ஏதாவது கிளாஸில் ஊற்றி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒன்று ஸ்ட்ரிஞ்சு தேவை. ஸ்ட்ரிஞ்சுனா ட்ராப்பர் மாதிரி விடுறதுக்கு வந்து ஸ்ட்ரிஞ்சு தேவை. அப்படி இல்லைன்னா இங்க் பில்லரு ஏதாவது ஒன்றும் இல்லை, ட்ராப் ட்ராப்பாக விடணும். நான் வந்து இந்த இந்த சாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளாடி நம்மளோட காஃபி மிக்சரை ஆட் பண்ணிடலாம். ஓகே, நான் இந்த ரெசிபியோட ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அளவு எல்லாமே. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், இப்படி வச்சுட்டு இந்த எண்ணெய்க்கு மேலே ட்ராப் ட்ராப்பாக விட போகிறோம். ஓகே, உப்ஸ். ஸோ லைட்டாக இப்படி ட்ராப் ட்ராப்பாக தான் விடணும். அதனால தான் நமக்கு வந்து அந்த ட்ராப்பரோ இல்லைன்னா ஸ்ட்ரிஞ்சோ கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட என்ன சொல்ல, நிமிஷம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பெட்டராக பார்க்கலாம். நான் இதில் ட்ராப் ட்ராப்பாக விடுறேன், அது எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த ஆயில் வந்து கூலாக இருக்கிறதுனால நம்ம அகர் அகர் வந்து டக்குன்னு செட் ஆயிரும். அந்த கோல்டு ஆயில் மேலேருந்து கீழே போகிறதுக்கு இடையில் அது வந்து பால் மாதிரி செட் ஆயிரும். இதுதான் கேவியார். ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும்னு இல்லை இந்த காஃபி மிக்சர். சரியா? ஏன்னா கூல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். இது வந்து எனக்கு அது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் ஆகலை, அழகாக செட் ஆகுது. ஸோ நான் சொன்னேன்ல சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, ஏன்னா இது ஒரு செம்ம ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நான் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஒரு எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிட்டேன். மிச்சத்தை வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டேன். ஸோ அந்த காஃபி ஜெல்லி மாதிரி ஆக்கிக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டேன். ஸோ எனக்கு இவ்வளோ கணம் போதும். இப்போ நான் இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன் பாருங்க. ஸோ காஃபி காவியார் சி காஃபி காஃபி கேவியார் வாய் கொளருது. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட காஃபி கேவியார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். ஒரு அரிப்பில் இதை வடிகட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆயிலை வந்து அப்படி இந்த அரிப்பில் வடிகட்டிடலாம். ஓகே, ஸோ இந்த கேவியாரை லைட்டாக வந்து கோல்டு வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிடலாம். அந்த எண்ணெய் எல்லாமே போயிடும். ஓகே, ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் இதை வந்து கோல்டு வாட்டரில் அப்படியே வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இதை வந்து அப்படியே ஒரு பவுலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஆயில் டேஸ்ட் வராது, ஏன்னா வந்து இது நம்ம நியூட்ரலாக உள்ள ஆயிலில் தானே பண்ணியிருக்கோம், அதனால் அந்த ஆயில் ஃப்ளேவர் வராது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட காஃபி கேவியார் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் டெசர்ட்டுக்கு டாப்பிங்காக வைக்கலாம். எல்லாருமே அசந்து போயிடுவாங்க, ஏன்னா இதை வாயில் போட்டு சாப்பிடும்போது அப்படி காஃபி வந்து வாயில் வந்து பர்ஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பால் பால் இருக்குல்ல, சூடு பாலில் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஃபி வந்து மெல்ட் ஆகும். ஸோ எல்லாமே ஒரு கோல்டு பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும், காஃபி ஜெல்லி மாதிரி. ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு க்ளோஸ்டு இதில் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணுமோ அது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஐடியா தான், நீங்கள் இதை வச்சு ஃப்ரூட் கேவியார் பண்ணலாம். ஸோ இதே ஸ்டெப்பு தான், காஃபிக்கு பதில் ஃப்ரூட் ஜூஸு. ஓகே, ஸோ எந்த ஜூஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, எது வேணாலும். ஸோ இதை இது வந்து உங்கள் குட்டீஸ் கூட பண்ணுறதுக்கு வந்து சரியான ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து வீடியோ அனுப்புங்க.
இன்ஸ்டாகிராமில். ஸோ இப்போ வந்து இந்த ஆயிலை என்ன பண்ணி பண்ணணும்னு கேட்பீங்க. ஸோ இந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் அப்படியே ஊற்றி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ திருப்பி இந்த ஆயிலே நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த கேவியாரையும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். இன்னும் வந்து அந்த மூஸ் செட் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது, அந்த ஸ்டெப்பு முடித்ததுக்கப்புறம் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட கம்போனன்ட்ஸ் எல்லாமே நல்ல ப்ரௌன் கலர் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாப்பாட்டு கலர் வேணும், ஒரு ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ராபெரி ஜெல் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு புளிப்பான ஜூஸ். கலரும் பாப் ஆகணும், டேஸ்ட்டும் வந்து புளிப்பாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து இதில் ரொம்ப புளிப்பு, அதனால் அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து புளிப்பு தான் முன்ன நிற்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ ஒரு ஹாஃப் கப் ஸ்ட்ராபெரி ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அந்த அளவுக்கு. ஓகே, தேவைக்கு தக்கன. ஸோ கூலாக இருக்கும்போது இதை ஆட் பண்ணி கார்ன்ஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி தட்டாது. ஓகே, இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும்போது இது உங்களுக்கு திக்காகி ஜெல் மாதிரி ஆகும். ஓகே, எங்கிட்ட ஆக்சுவலி ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி இல்லாததுனால நான் கடையில் உள்ள ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்ட்ராபெரியில் நிறைய சீடு இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜெல் வந்து திக்காயிடுச்சு. ஸோ இதை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ பவுலில் மாற்றும்போது உங்களுக்கு வந்து அது இன்னுமே கூல் ஆகும். ஸோ இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நல்ல கூல் ஆகும். நம்ம வந்து கூல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பைப் பண்ணுற அளவுக்கு இது வந்து செட் ஆகிடும். ஓகே, இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜெல்லும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாயில். ஸோ நம்மளோட மூஸை வந்து செட் பண்ணுறதுக்கு சாக்லேட் சாயில் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ஈஸி, அது ஒரு க்ரம்பிளியான மிக்சர். ஸோ அது வந்து ஈக்குவல் பார்ட் சுகரும் கோகோ பவுடரும் எடுத்துக்கோங்க. ஸோ 1/4 கப் சுகர் எடுத்துருக்கீங்கன்னா 1/4 கப் கொக்கோ பவுடர். ஓகே, அதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் சால்ட்டு. அதுக்கப்புறம் அதில் பாதி, ஒரு 1/4 கப்னால் ஒரு 1/8 கப் வந்து நமக்கு பட்டர் வந்து உருக்குனது தேவை. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அந்த சுகரும் கொக்கோ பவுடரையும் பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இங்கே பட்டர் வச்சுருக்கேன்ல, இந்த பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒன்று ஸ்பூனை வச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் விட்டுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்சியில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிப்பு தரேன், பட்டரை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் பட்டர் தேவைப்படும். ஓகே, ஸோ சப்போஸ் நிறைய பட்டர் ஆட் பண்ணிட்டீங்க, உங்களோட மிக்சர் வந்து கிளம்பி ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எவ்வளோ சாயில் மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு மிக்சர் வந்து இந்த பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட கொஞ்சம் சுகரும் கூட கொஞ்சம் கொக்கோ பவுடரும் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சாக்லேட் சாயில். நிறைய டெசர்ட்டுக்கு இதுதான் பேஸ். ஸோ இதை நீங்கள் செஞ்சு ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்போ வேணுமோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேவியார் பண்ணும்போது மிச்சம் வந்து அந்த காஃபியை வந்து இந்த ட்ரேயில் ஊற்றி வெளியே வச்சுட்டேன், அது அப்படியே செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இதை கூட நீங்கள் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்பு, நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரீம்லேருந்து கொஞ்சம் அந்த லிக்விடாக உள்ளது எடுத்து வச்சேன் தெரியுமா, அதில் ஒரு 1/2 கப் க்ரீம் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூஸ் இருக்குல்ல, அந்த மூஸுக்கு வந்து டாப் மேலே விடுறதுக்கு வந்து ஷைனிங் மாட்டு சாக்லேட் லேயர் வந்து ரெடி பண்ணுறோம். நம்ம கிட்டத்தட்ட மிரர் கிளேஸ். ஸோ அதில் வந்து ஒரு பீஸ் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அடுப்பில் வச்சு உருக்கி ஸ்மூத்தாக மெல்ட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட சாக்லேட்டும் க்ரீமும் நல்லா மெல்ட் ஆகியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை மூஸில் டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம மூஸ் வந்து செட் ஆகியாச்சு, இப்போ ஈஸியாக அன்மோல்ட் பண்ணிடலாம் பாருங்கள்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதை வந்து இப்படியே சர்வ் பண்ணலாம், ஆனால் இதை ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கிறதுக்கு நான் இதுக்கு மேலே கிளேஸ் விட போகிறேன். ஸோ நம்ம மிரர் கிளேஸ் வந்து பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஒரு ரேக் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம மூஸை வந்து சேவ் வச்சிடலாம். நான் இப்போ ரெண்டு ஆனால் பண்ணுறேன், எது நல்லாயிருக்கோ அதை சர்வ் பண்ணுவேன். ஸோ நம்மளோட கிளேஸ் என்ன இருக்குல்ல, இதை மேலே ஊற்றிடலாம். ஸோ கிளேஸ் விட்டவுடனே அந்த மூஸ் வந்து அப்படி ஷைனிங் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஷன் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஜெல் பண்ணோம்ல, அதை பைப்பிங் பேக்கில் போட்டு எண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட சாக்லேட் சாயில் ரெடி. இது வந்து கார்டன்லேருந்து பேசில் ஒரு லீஃப் பறச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து மின்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கேவியார், அதுவும் ரெடி. நம்ம மூஸும் ரெடி. இப்போ நம்மளோட காஃபி டெசர்ட்டை, என்ன சொல்ல, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் காஃபி டெசர்ட்டை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டோம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் காஃபி கேவியார் சாயில், இது காஃபி ஜெல்லி, அண்ட் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அசம்பிள் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ வெளியே வந்துட்டேன், ஏன்னா லைட்டிங் பெட்டராக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு டெசர்ட் பண்ணிவிட்டு லைட்டிங் நல்லா இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால வெளியே வந்துட்டேன். எடிபிள் சாயில், அதுக்கு எடிபிள் சாயில். சரி ஓகே. சூப்பராக இருக்கும். அது பிங்க், பிங்க் ரெட், ரெட்டா எப்படி, சூப்பர். அதுக்கப்புறம் ஃபைனல் டச் வந்து ஒரு க்ரீன். வாவ், கட் பண்ணிடு. ஸோ நம்மளோட டெசர்ட்டை பாருங்கள். ஸோ எப்படி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வர்த்தியாக இருக்கா? மிஷலன் ஸ்டார், ஃபைவ் ஸ்டார் இல்லை, மிஷலன் ஸ்டார் மகா. சூப்பராக இருக்குமா? சரிங்க பாருங்க, நம்மளோட மோக்கா மூஸ், காஃபி கேவியார், அதுக்கப்புறம் காஃபி ஜெல்லி, ஸ்ட்ராபெரி ஜெல்லி, அது காஃபி க்யூப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேஸில் வந்து ஃபுல் சாக்லேட் சாயில். ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து உங்கள் கூட இந்த ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லாங் ஸ்டெப்ஸு, ஆனால் அதை செஞ்சீங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டெசர்ட் பாருங்கள், ஸ்டன்னிங்கான டெசர்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா டெக்ஸ்சருமே இருக்குது. கீழே இருக்கக்கூடிய சாயில் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், கேவியார் வந்து உங்களுக்கு வந்து சூயாட்டு இருக்கும், அப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து லைட்டாக புளிப்பு, அதுக்கப்புறம் அந்த டார்ட்னஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட காஃபி ஜெல்லி இருக்குது, அப்புறம் இந்த மூஸ் வந்து ஃபுல் சாக்லேட் அண்ட் காஃபியோட ஃப்ளேவர் வந்து அதில் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஒரு டெசர்ட்லேயே எல்லா ஃப்ளேவர்ஸும் டெக்ஸ்சர்ஸுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு செம்மையான டெசர்ட். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு டெசர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள்.
நான் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி வித்தியாசமான டெசர்ட்ஸ் நிறைய காணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டு தென்னை மரம் அந்த டோமில் தெரியுது பாருங்கள், அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது மிரர் கிளேஸ். ஸோ நீங்கள் வந்து நான் ஏற்கனவே மிரர் கேக் போட்டிருக்கேன் தெரியுமா, அந்த இதுக்கு இந்த கிளேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் க்ரீமும் சாக்லேட்டும் தான். ஓகே, ஸோ ஆட்டிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் அவங்க மீட் பண்ணுறேன். பாய்.